வெல்கம் டு அருளீஸ்வரா சேனல். இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக பதிவில் ருத்ராட்சம் மற்றும் திருநீரோட மகிமையை ஒரு சின்ன கதை மூலயமா பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த கதையை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கும். அதில் சிவனோட அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சமும் திருநீரும் தான். அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை ஒரு திருடன் அணிஞ்ச கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் திருடாத இடமே இல்லை. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊர் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜா எந்த ஒரு முயற்சி செஞ்சியும் திருடனை பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல ராஜா அந்த திருடனை பிடிச்சி தரவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ராஜா கொஞ்ச நாள் அப்புறம் தன்னுடைய மந்திரியை அழைச்சி, யாரு எதன் மீதும் பற்று இல்லாம இருக்காங்களோ என்னோட ராஜாங்கத்துல அவங்களுக்கு பாதி தரலாம் இருக்கேன், அப்படி யாராச்சும் ஒருத்தர் இருந்தா அவங்களை கண்டுபிடிச்சி கூட்டி வா அப்படின்னு சொல்றாரு. மந்திரி அந்த மாதிரி ஒருத்தரை தேடி போறப்ப ஒரு வழியா அந்த திருடன் மந்திரி கிட்ட மாட்டிக்கிறான். உடனே மந்திரி ஒரு சூழ்ச்சி செய்யறாரு. என்ன அப்படின்னா, அந்த திருடன் கிட்ட உன்னை பிடிச்சி தந்தா 5 லட்சம் பரிசு தரதா ராஜா அறிவிச்சிருக்காரு. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ நடிச்ச அப்படின்னா உனக்கு 20 லட்சம் தர, அது மட்டும் இல்லாம உன்னை இந்த திருட்டு பிரச்சனையில இருந்து காப்பாத்தவும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திருடனும் சரின்னு சொல்லிட்டான். அந்த திருடனுக்கு திருநீரும் ருத்ராட்சமும் போட்டு ஒரு சன்னியாசி போல வேஷம் போட்டு ஒரு மரத்துக்கு கீழே அமைதிய உட்கார சொல்றாரு. ராஜா வந்து எது தந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ராஜா தன்னோட ராஜ்யத்துல பாதி தருவாரு, அதை வாங்கி எனக்கு தா, உனக்கு நான் அதுல 20 லட்சம் தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் மந்திரி ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒரு சன்னியாசி எது மீதும் பற்று இல்லாம ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு, அவரை சந்திச்சு உங்க வேண்டுதல் நிறைவேற்றிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் அந்த சன்னியாசிய பார்க்க போறாரு. அவரை பார்த்து அவரோட காலில் விழுந்து வணங்கி, ஐயா உங்களுக்கு நான் 1 லட்சம் பொற்காசு பரிசா தரேன், அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சன்னியாசி இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம் நகை பணம் அப்படின்னு நிறைய தரேன்னு சொல்றாரு. ஆனா இந்த எதையுமே சன்னியாசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட ராஜா, நீங்க தான் சத்தியசீலன், என்னோட ராஜாங்கத்துல பாதி உங்களுக்கு தானமாக தரேன், அதை நீங்க ஏத்துக்கிட்டு என்ன வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த மந்திரி தன்னோட மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு. ஆனா சன்னியாசியோ அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட மந்திரி முகம் மாறிடுச்சு. இப்போ அவனை நாம திருடணும் அப்படின்னு சொல்ல முடியாதே, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா என்னோட மகளையாச்சும் உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ராஜா சன்னியாசி கிட்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு சன்னியாசியோ, ஐயா நானோ பற்றற்றவன், எனக்கு இது எதுவுமே வேணாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராஜா, நீங்களே தீர்க்கதரிசின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த மந்திரி வந்து, அட பாவி, என் வயிற்றுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியே அப்படின்னு திருடன் கிட்ட சண்டை போடுறாரு. அதற்கு அந்த சன்னியாசி, ஐயா நான் திருடன் தான், எப்ப நீங்க திருநீரும் ருத்ராட்சமும் என் மேல தரிச்சிங்களோ அப்பவே என்னோட மனம் மாறிடுச்சு, அது மட்டும் இல்ல என் தலைக்கு 5 லட்சம் தரேன்னு சொன்ன ராஜா என் காலில் விழுந்துட்டு போறாரு, அந்த பணிவு எனக்காக இல்ல, என் மேல உள்ள இந்த திருநீருக்கும் ருத்ராட்சத்துக்கும் தான். நான் எதை வேணாம் வேணாம்னு சொன்னனோ அதை விட உயர்வான பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு. மதிப்புள்ள இந்த பொருளை நான் வேணாம்னு சொன்னனால விலை மதிப்புள்ள அந்த இறைவனே எனக்கு கிடைச்சிட்டான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நமக்கு ருத்ராட்சத்தோட மகிமையும் திருநீரோட மகிமையும் தெரிஞ்சிருக்கும். சிவனை வழிபடுறவங்களுக்கு 1 பவுனோ இல்லை 2 பவுன் தங்கமோ கழுத்துல போட்டிருக்கிறத விட ருத்ராட்ச மாலையை போட்டிருக்கிறப்ப இருக்க சந்தோஷம்தான் அதிகம். அது மட்டும் இல்லை, திருநீரை சும்மா விரல்ல தொட்டு வைக்காம அப்படியே கை நிறைய எடுத்து சிவனை நினைச்சு பூசுறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை நாமளும் அணிஞ்சு அவரோட அருளை பெறுவோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.